ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் எதிர் வீட்டில் இருக்கிற அக்காவோட வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட வாசல் படி. வாசலில் ரெண்டு பக்கமுமே செடிகள் நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தொட்டை சுருங்கி செடி. பாருங்கள் தொட்டை உடனே எப்படி சுருங்குதுன்னு. இந்த அக்கா பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வளர்ந்து வளர்ப்பாங்க. செடியும் சரி மரமும் சரி நிறைய வந்து செடிகள் வளர்க்குறதுல தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி, வெள்ளை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த செம்பருத்தி செடி. நம்மளுமே வந்து நமக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதில் வந்து செடிகள் வந்து வளங்க. இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கொடி. ஸோ முடக்கத்தான் கீரை வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, மூட்டு வலிக்கு ரொம்பவே நல்லது. முடக்கத்தானோட விதை பாருங்கள், இது தானாகவே காஞ்சி போயிட்டு மண்ணில் விழுந்து திரும்ப தானாக முளைச்சி வரும். இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து கீரை வச்சுருக்காங்க, நிறைய கீரைகள் வந்து வச்சுருப்பாங்க. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கீரை காசு கொடுத்தே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது, எப்போவாவது தான் காசு கொடுத்து வாங்குவாங்க. மணத்தக்காளி கீரை பாருங்கள், என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வீட்டில் நம்ம வந்து செடி வளர்த்து அதில் கீரை பறித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் செடி, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரெட் கலரில். கீழே வந்து மண் இல்லாதவங்க மாடி தோட்டம் கூட அமைக்கலாம். அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மரம். அதுக்கடுத்து இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கிற ஒரு மரம். இந்த பூ என்ன பேர்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பூவுமே எனக்கு என்னன்னு தெரியல, வெள்ளை கலரில் அழகாக இருக்குது. ஸோ இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா கீழே ஒரு வீடு இருக்குது, மேலே ஒரு வீடு இருக்குது. கீழே இருக்கிற வீடு வந்து இப்போ காலியாக தான் இருக்குது, மேலே இருக்கிற வீட்டில் தான் வந்து இந்த அக்கா இருக்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ நாம் மேலே வந்தாச்சு. வாசலில் பார்த்திங்கன்னா அங்கே சீயக்காய் அரைக்கிறதுக்காக காய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா என் பொண்ணும் பக்கத்து வீட்டில் இருக்கிற இன்னொரு அக்காவோட பையனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சும்மா அந்த அக்காவை பார்க்க போனேன், அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா தையல் மிஷின், அவங்க வந்து வீட்லேயே ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா நிறைய ஃபோட்டோஸ், அப்துல் கலாம் சார் ஃபோட்டோ, நிறைய ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ஷெல்ஃபில் எதுவுமே அடைச்சி வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் வச்சுருப்பாங்க எப்போவுமே. இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது வந்து இப்போ லாக் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா இங்கேயுமே வந்து சின்னதாக ஒரு ஹால் மாதிரி இருக்குது. இங்கே வந்து டிவிலாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குழந்தைலாம் எதுவுமே கிடையாது, ஆனால் பொம்மைங்க நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கிற அந்த சிலைகள் பொம்மைங்களுக்கெலாம் வந்து அழுக்கு படியக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ டிவி இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ ஆல்பம் நினைக்கிறேன். இதெல்லாம் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ, அவங்க பொண்ணோட ஃபோட்டோ. ஸோ அதற்கடுத்து இங்கே வந்தோம்னா ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. கீழே வந்து இன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வச்சுருக்காங்க. பூஜை ரூம் வந்து தனியாக வச்சிடல, ஹாலேயே வந்து கொஞ்சம் இடம் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டு அங்கே பூஜை ரூம் வச்சுருக்காங்க. மா இலை வேப்பங்குத்தெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதற்கடுத்து நம்ம கிச்சன் பார்க்க போயிடலாம். கிச்சனில் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு டீ பாய் வச்சு அது மேலே மிக்சி வச்சுருக்காங்க.
இந்த சைடு வந்து ஒரு ரூம் இருக்குது. நம்ம ரூமை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ரூமில் வந்து கொஞ்சம் பேங்கிள்ஸ், என்ன ஐட்டம் அவங்க பொண்ணு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு பெட்டு இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து என் பையன்தான் தூங்கிட்டுருக்கான். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது, நிறைய ட்ரெஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த வீடு கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போவே நமக்கு எந்த மாதிரி தேவைன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க, அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்து நம்ம கிச்சன் பக்கம் வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஊறுகாய், வீட்லேயே எலுமிச்சை ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. நான் சொல்லிட்டு தான் வந்தேன், முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்லாம் வந்து தூக்கி போட்டுருங்கக்கா அப்படின்னு. ஆமாம், தூக்கி தான் போகணும், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செப்பு தவளையில் தண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்டவ் இருக்குது. கீரைலாம் யூஸ் பண்ணுற ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னா கிரைண்டர் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பாத்திரம் அடுக்கி வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இங்கே தான் ஜிங்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் இவங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இரு இரு வீடியோ எடுக்காது, நான் க்ளீன் பண்ணிடுறேன், வீடியோவில் பார்க்கும்போது அசிங்கமாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எடுக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டவ்வையும் அப்போ தான் வேக வேகமாக க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா லீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதற்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெளியில் தோட்டம் மாதிரி, தோட்டம் கிடையாது, வெளியில் பாத்ரூம் இருக்குது. மண் தர கிடையாது, சிமெண்ட் தர தான். ஸோ இந்த சைட் லெஃப்ட் சைடு வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா தோட்டம் இருக்குது, நிறைய மரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் அழுத்துங்க. தேங்க்யூ.